Welcome to Style Pool Channel. இன்னைக்கு நாம ஜீப்ரா பாஸ்கெட் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். பாக்ஸ் நாட் யூஸ் பண்ணி தான் இந்த கூட ஃபுல்லாவே போட்டுர்க்கேன் நானு. இது வந்து ரன்னிங் வயர் எதுவுமே கிடையாது. கிராஸ் கட் கூட டியூப் யூஸ் பண்ணி போட்டுறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டைல் பூல் சேனல்ல பாத்தீங்கனா கீழ இருக்கிற Subscribe பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தம்ஸ் அப் மாதிரி இருக்குல்ல அந்த லைக்கையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த பாஸ்கெட் போடுறதுக்கு 6 அடிக்கு 36 வயர் கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த 36 வயர்ல நம்ம 18 ஃப்ளவர் போட போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாக்ஸ் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வயரை எடுத்து ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு வயரையும் எடுத்து ஈக்குவலா ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்கு ரெண்டு லூப் கிடைக்கும். இப்போ ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பை விடுறோம். அப்போ கீழே சொர சொரன்னு இருக்கிற அந்த பகுதியை அந்த வயரை எடுத்து மேலே வைக்கிறோம். அப்புறம் சைடில் இருக்கிற சொர சொரங்கிற வயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுறோம். இப்போ நாட்டை டைட் பண்ணுறோம். நமக்கு பாக்ஸ் நாட் கிடச்சிடுச்சு. இதே மாதிரியே நம்ம 18 ஃப்ளவர் போட்டு வச்சுக்கிறோம். நம்ம ஈக்குவலாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வயரும் ஈக்குவலாக தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பேசிக் நாட்ஸுக்கான வீடியோ ஒன்று தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் பாருங்கள். நம்ம ஒரு ஒரு தடவையும் நாட்டை டைட் பண்ணிக்கணும். இப்போ 18 ஃப்ளவர் போட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ரெண்டு ஃப்ளவரை பக்கத்தில் பக்கத்தில் வைக்கிறோம். வைக்கும்போது மேலே ஒரு இடத்துலையும் கீழே ஒரு இடத்துலையும் கிராஸ் ஆகும். இப்போ நம்ம கிராஸ் ஆகிற இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நாட் போட போகிறோம். லெஃப்ட் இருக்கிற ஒயரை ஃபோல்ட் பண்ணுறோம். அது மேலே ரைட் இருக்கிற ஒயரை சுற்றுறோம். கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு சைடில் இருக்கிற ஒயரை இந்த லூப்பில் விடுறோம். இப்போ நாட்டை டைட் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஒரு நாட்டு மேலே கிடச்சிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், திருப்பி வச்சுட்டு இன்னொரு நாட்டும் அந்த கிராஸ் ஆகிற இடத்துல போடணும். அடுத்தது நாம மூணாவது பூ ஜாயின் பண்ண போகிறோம். முன்னாடி ஜாயின் பண்ண பூ பக்கத்தில் வைக்கும்போது அது மேலே ஒரு இடத்துலையும் கீழே ஒரு இடத்துலையும் கிராஸ் ஆகும். இப்போ நம்ம அந்த இடத்துல இப்போ நம்ம மறுபடியும் நாட் போட போகிறோம். அப்புறம் திருப்பிட்டு அங்கே ஒரு நாட் போடுறோம். இப்போ நம்ம மூணு பூ ஜாயின் பண்ணியாச்சு. இதே மாதிரியே மீதி இருக்கிற எல்லா பூவையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் 18 பூவையும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு 3 ரோ கிடைக்கும். நடுவில் இருக்கிறது 18 பூ இருக்கும். மேலே இருக்கிறதுல வந்து 17 பூவும் கீழே வந்து 17 பூவும் இருக்கும். நமக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு ஒரு வயருமே கிராஸ் ஆகியிருக்கும். கிராஸ் ஆன இடத்துல தான் நம்ம நாட் போட போகிறோம். எப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஒயரை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரைட் ஒயரை சுற்றுறோம். கீழே இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வச்சுட்டு சைடில் இருக்கிற ஒயரை எடுத்து லூப்பில் விடுறோம். இப்போ நாட்டை டைட் பண்ணுறோம். அதே மாதிரியே இந்த ரோ ஃபுல்லாக 16 பூ போடுறோம். இப்போ நம்ம பேஸ் ஃபுல்லாக போட்டாச்சு. இந்த சைடு 5 ரோ போட்டிருக்கோம். கீழே அதே மாதிரி 5 ரோ போட்டிருக்கோம். இதில் 13 பூ இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் 13 பூ இருக்கும். நாம் இதை விட அதிகமாகவும் போடலாம், கம்மியாகவும் போடலாம். இப்போ நம்ம கார்னர் எப்படி டர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 4th & 5th உள்ள அந்த ஒயர் எடுத்து நம்ம இப்போ ஒரு நாட் போட போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சென்ட்ரல் நாட்லேருந்து நம்ம எண்ணிட்டு வந்தோன்னா 4th & 5th உள்ள அந்த ஒயர் எடுத்து நம்ம இப்போ ஒரு நாட் போட போகிறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். திருப்பிக்கலாம். அதே மாதிரியே 3rd கார்னர்லேயும் ஒரு நாட் போடுறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். 4th கார்னர்லேயும் அதே மாதிரி ஒரு நாட் போடுறோம். பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். கார்னர் எல்லாமே டர்ன் பண்ணியாச்சு.
கார்னருக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபஸ்ட்டு 4 நாட் எடுத்துக்கிறோம். அதுக்கு மேலே 3 நாட் போட போகிறோம். இதே கிராஸ் கட் கூட அப்படிங்கிறதுனால நம்ம 2 வயர் கிராஸ் ஆகிற இடத்துல மட்டும்தான் நம்ம நாட் போடுவோம். இப்போ 3 நாட் போட்டாச்சு, அதுக்கு மேலே 2 நாட் போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு நாட் போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. 4, 3, 2, 1 இந்த இதில் ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. இப்போ அதே மாதிரியே அடுத்ததும் போடணும். இதே மாதிரியே நம்ம இந்த சைடில் மீதி இருக்கிற 3 ட்ரையாங்கிளையும் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே தான் கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 4 ட்ரையாங்கிள் வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பாருங்கள், 4, 3, 2, 1 நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 4, 3, 2, 1 நெக்ஸ்ட்டு 4, 3, 2, 1 அடுத்தது அதே மாதிரி லாஸ்ட் ட்ரையாங்கிளும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ நம்ம சைடில் பார்க்க போகிறோம். சைடில் ஆல்ரெடி கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 4 வயரில் 2 நாட் போட போகிறோம். இப்போ நமக்கு 3 நாட் கிடைக்கும். அதுக்கு மேலே நம்ம 2 நாட் போடணும். 3, 2 அதுக்கு மேலே இன்னொரு நாட் போடணும். இப்போ 3, 2, 1 அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். சைடில் ஆல்ரெடி கார்னர் டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 4 வயரில் 2 நாட் போட போகிறோம். இந்த சைட் போடும்போது கொஞ்சம் இழுத்து போடணும், ஏன்னா நிறையா கேப்பு வந்துடும். அதுக்கு மேலே நம்ம 2 நாட் போடணும். நம்ம ஒரு ஒரு தடவையும் நாட்டை டைட் பண்ணிக்கணும். 3, 2 அதுக்கு மேலே இன்னொரு நாட் போடணும். இப்போ 3, 2, 1 அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். இப்போ நம்ம ஃப்ரெண்டும் சைடும் பின்னியாச்சு. இதே மாதிரி மற்ற 2 சைடும் நம்ம பின்னணும். இப்போ நம்ம 4 சைடுமே பின்னியாச்சு. நம்ம ஜிக்ஸாக் டிசைன் வரத்துக்காக நம்ம டியூபு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் டியூபு. இது நம்ம தேவையான அளவு கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை 1 இன்ச் வச்சு அல்லது 1 பின்ச்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு கட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம கூட போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதே மாதிரி நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துட்டு அதில் உள்ள 3 வயர்லையும் டியூப் போட்டுக்கிறோம். நம்ம டியூபுக்கு பதிலாக பீட்ஸ் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த 3 வயர்லையும் நம்ம டியூப் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம இந்த 6 வயர்லையுமே டியூப் போட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு கீழே இருக்கிற அந்த 2 வயரையும் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடுறோம். அதுக்கப்புறம் அந்த வயரை ரன்னிங் வயர் மாதிரி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற 2 வயரையும் ஜாயின் பண்ணுற மாதிரி 2 நாட் போடணும். நம்ம ஒரு ஒரு தடவையும் நாட்டை டைட் பண்ணிக்கணும்.
ஒரு ஒரு தடவை போடும்போதும் டியூப் வந்து அந்த வயருக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு போடணும். சில சமயம் டியூபு கீழே விழுந்துடும், அதனால் செக் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு ரெண்டு பூ போட்டாச்சு. இதே மாதிரியே இந்த சைடு உள்ள வயரை வச்சு பக்கத்தில் உள்ளதுக்கு ரெண்டு பூ போடணும். கிராஸ் கட் கூடைக்காக ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ட்ரையாங்கிளில் உள்ள ஆறு வயரை எடுத்துக்கிறோம், அதுக்குள்ளே டியூப் போடுறோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நடுவில் இருக்கிற அந்த நாட்டை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லெஃப்ட் சைடு ஒரு நாட், ரெண்டு நாட்டும், அடுத்தது ரைட் சைடும் ரெண்டு நாட் போடுறோம். இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளும் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ஒரு நாட் போடணும். இந்த இடத்துல கேப் நிறையா கிடைக்கும், அதனால் நம்ம இழுத்து தான் பின்னணும். நம்ம ஒரு ஒரு தடவையும் நாட்டை டைட் பண்ணிக்கணும். அப்படிங்கன்னா நமக்கு ஒரு சிக்ஸாக் டிசைன் கிடச்சிருச்சு. இதே மாதிரியே நம்ம மீதி இடத்துல எல்லாமுமே எல்லா இடத்துலையும் நம்ம பின்னணும். ஃபுல்லாக நான் பின்னிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. ஃபஸ்ட் ரோ போட்ட மாதிரியே தான் இந்த ரோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆறு வயர்லேயும் டியூப் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு சென்டர் நாட், சென்டரில் இருக்கிற வயர் எடுத்து ஒரு நாட் போடுறோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கிற ரெண்டு இதையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்புறம் ரைட் சைடில் ரெண்டு பூ போடுறோம். இப்போ நம்ம ரெண்டு ட்ரையாங்கிளும் ஜாயின் பண்ணுற இடத்துலையும் ஒரு நாட் போடணும். இந்த இடத்துல கேப் நிறையா கிடைக்கும், அதனால் நம்ம இழுத்து தான் பின்னணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அதுக்கடுத்து அது மேலேயும் செகண்ட் ரோ போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் ஜிக்ஸாக் டிசைன். இதே மாதிரியே நம்ம இந்த செகண்ட் ரோவையும் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் தேர்ட் ரோ, ஃபோர்த்து, நமக்கு ஹைட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் செவன் ரோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நம்ம டியூப் இல்லாமல் இன்னொரு ரோ போட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட வந்து ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஜிக்ஜாக் மட்டும், இந்த ட்ரையாங்கிள் மட்டும் நான் பின்னியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரியே தான் நம்ம இந்த ரோ ஃபுல்லாகவுமே பின்னணும். இந்த ஒயரோட ஹைட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ரோ கூட போடலாம். எனக்கு ஆனால் ஒயர் வந்து குட்டியாயிடுச்சு, அதனால் நான் இந்த ரோவில் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஒயர் இருந்ததுன்னா நீங்கள் இன்னொரு ரோ கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு நம்ம பேஸ் வந்து சொருகணும். அதே மாதிரியே சைட்லேயும் நம்ம சொருகணும். இப்போ பேஸும் சொருகியாச்சு, சைடும் சொருகியாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.